வெல்கம் பேக் டு தேனுகாகலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பன்னீர் ஸ்பெஷல், பன்னீர் பட்டர் மசாலா வித் வெயிட் பரோட்டா. வீடியோ பார்ப்போமா? ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்ப்போம் வாங்க. பொருள் பார்க்கலாங்க. வெங்காயம், ரெண்டு வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அரைக்கிறதுக்கு. மூணு தக்காளி, முந்திரி பருப்பு வந்துட்டு ஒரு 20 பருப்பு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு 2 பத்தம் இருக்கிற மாதிரி தேங்காய். அது கூடவே அரைக்கிறதுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், வெல்லம், உப்பு, மஞ்சத்தூள், இது கரம் மசாலா தூள். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்து அரைக்க போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வணக்கிறதுக்கு வெங்காயம், கொடை பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கேன். அது கூட பன்னீர், பன்னீர் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம வெண்ணெயில் செய்ய போகிறோங்க, அதனால வெண்ணெயும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம முத இப்போதுக்கான பொருள் எல்லாம் எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. விழுதை இப்போ நம்ம அரைச்ச விழுதை பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா தண்ணி விடாமல் அந்த தக்காளியினுடைய தண்ணியிலே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கிரேவி வந்துட்டு வெண்ணெயில் தாங்க செய்ய போகிறேன். ஸோ நம்மளுடைய பசும்பால் வெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதே போட்டு நம்ம செய்யலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் வெண்ணெய் போட்டுட்டு ஐக்கார்டு மேலே பார்த்துக்கோங்க பசும்பால் வெண்ணெய் எப்படி செய்யணுன்றது. இந்த வெங்காயம் ஃபஸ்ட்டு வணக்கிடலாம். இது கூட பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த கொடை மிளகாய் அதையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்க நம்ம வணக்கினது போதும். இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெண்ணெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை எல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வணக்க போகிறோங்க. இப்போ நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டு இதை பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோங்க. நம்ம எப்பவும் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தாங்க இதுவும் நம்ம பிசையணும். ஒரு ஸ்பூன் வெண்ணெயை நம்ம இது மேலேயே அப்படியே தடவி பிசைஞ்சிடலாங்க. அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பரோட்டா வந்துட்டு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பரோட்டா மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்துட்டு நம்ம ஒரு 1/2 hour பக்கத்தில் ஊற வச்சிட்டோம்னா சாஃப்டாக இருக்கும். நம்மளுடைய கிரேவி எப்படி ரெடி ஆயிருக்கு பார்ப்போங்களா. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம போட்ட வெண்ணெல்லாம் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் மட்டும் ஆகணும், அதனால் நம்ம கொஞ்சம் அண்ணலை வச்சுட்டு கை விடாமல் கிளறணுங்க. இது மாதிரி நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம
என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா பசும்பால். பசும்பால் என்ன பண்றோம்னா இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டுட்டு வரணுங்க. பாலை போய் காரம் புளிப்பு இருக்கிறதுல ஊத்தினா திரிஞ்சு போயிடாதா அப்படின்னு நினைக்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. பாருங்க நல்லா சூப்பரா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிட்ற பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி சூப்பரா இருக்குங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம், ஏன்னா இன்னும் பன்னீர் போடணும், காய்கறிலாம் போடணும். அதனால் நம்ம இந்த மாதிரி செய்யலாங்க. ஹோட்டலில் கலர் சேர்த்து அவங்க கொடுக்குறதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் நல்ல பொருளாக சேர்த்து தான் செய்கிறோம், அப்போ நமக்கு ஹெல்த்லேயும் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நம்ம வணக்கி வச்சிருந்த காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். அது கூடவே பன்னீர், பன்னீரையும் நம்ம கலக்கும்போது பார்த்து கலக்கணுங்க. நான் பன்னீர் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் பொறுமையாக நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு கொதிக்க வைக்கணும். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிடும் உங்களுக்கு, அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய கிரேவி எப்படி இருக்கு பார்ப்போங்களா. சூப்பராக இருக்கு பாருங்க, நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ நமக்கு 5 மினிட்ஸ் டைம் ஆயிடுச்சு. ஸோ இதுலேயே பன்னீர் இந்த காயெல்லாம் வெந்திருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்குங்க. இதுதான் வந்துட்டு கரெக்டான பதம். ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக என்ன செய்ய போகிறோம், கொத்தமல்லி. ஸோ எந்த ஒரு கிரேவியும் கொத்தமல்லி இல்லாமல் நம்ம முடிக்கவே முடியாது. அது கூடவே இன்னும் ஒன்று என்னென்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ஒரு அரை மூடி இருக்கிற மாதிரி லெமன் ஜூஸை நான் சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா தயார். இப்போ இது அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம மாவை கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்குங்க நம்மளுடைய பரோட்டா. ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா இது மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்து உருட்டிக்கலாங்க. கொஞ்சமாக கோதுமை மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எப்பவும் சப்பாத்தி செய்கிற மாதிரி நல்லா ஒரு 5 சப்பாத்தி வந்து இது மாதிரி நம்ம திரட்டி வச்சுக்கணும். இப்போ நம்ம 5 சப்பாத்தி செஞ்சாச்சுங்க. இது ரவுண்டாக இருக்கணும், ஷேப்பாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. நம்ம பாட்டும் நம்ம எப்படி வேணாலும் இந்த சப்பாத்தியை செஞ்சுட்டு அது மேலே நல்லா வெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அது மேலே 1 சப்பாத்தி. வெண்ணெய் அதிகமாக இவ்வளோலாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா அப்படின்னு நினைக்கலாங்க, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. வெண்ணெய் நம்ம பசும்பால் வெண்ணெய் தான் எடுக்கிறோம். ஸோ அது ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். இது மாதிரி 5 சப்பாத்தி நம்ம செஞ்சதை மேலே மேலே போட்டு வெண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிடணுங்க.
இது மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிட்டு இந்த சைடு எட்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அழகாக உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் 5 சப்பாத்தி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ நம்ம 5 பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துடலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா உள்ளே இருக்கிற வெண்ணெய் வராது வெளியில். ஸோ நல்லா உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவு ஒன்று எடுத்துட்டு திரும்பவும் கோதுமை மாவு வச்சு டஸ்டிங் பண்ணிட்டு இப்போ தாங்க நம்ம பரோட்டா செய்ய போகிறோம். பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க, அப்போ தான் வந்து லேயர் லேயராக நம்ம எடுக்கும்போது அழகாக வரும் நம்மளுடைய பரோட்டா. ஸோ இது இந்த அளவுக்கு நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பரோட்டாவும் திரட்டி வச்சாச்சுங்க, இப்போ சுட்டுடலாம். நான் முன்னாடி சப்பாத்திக்கு எப்படி செய்யணும்னு உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேங்க. ஸோ அதை வந்துட்டு ஐகார்டில் மேலே டிஸ்பிளேயில் தெரியும், ஒரு தடவை வேணும்னா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம சுட்டுடலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய பரோட்டா தயார். இப்போ நான் 5 பரோட்டாவையும் சுட்டு எடுத்துட்டேங்க பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இது எல்லாத்தையும் லைனாக இப்படி அடுக்கிட்டு நல்லா அடிக்க போகிறோம். இப்படி நல்லா சுற்றி 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 நம்ம அடித்தோம் அப்படின்னாக்கா அந்த லேயர்ஸ் எல்லாமே நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு வருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பாருங்க, இப்படி லேயர்ஸ் வருது பாருங்க. பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ நம்மளுடைய பரோட்டா கடைசியில் இது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் பரிமாறுங்க, அதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு, ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இதை அவுட்ரு பார்த்துடலாமா? இப்போ நம்மளுடைய பரோட்டாவும் கோதுமை பரோட்டாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தயார். சாப்பிடலாமா? எப்படி டேஸ்ட் இருக்குது பார்ப்போங்களா? பாருங்கள் மூணே விரலை பிரித்து எடுத்துடலாம். செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்கள் லேயர்ஸ் பாருங்கள். இப்போ தெரியுது அவங்களுக்கு சூடு ஆறினோடனே நல்லா தெரியுது, லேயர்ஸ் லேஸாக பிரிஞ்சு வருது. அதே மாதிரி பன்னீர் கூட பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இந்த வெங்காயத்தோட கிரன்ச்சி, பன்னீரோட சாஃப்ட்டு, அப்புறம் பரோட்டாவோட சாஃப்ட்டு எல்லாம் சேர்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பரோட்டாவும் வீட் பரோட்டாவும் ட்ரை பண்ணுங்கள், பசங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.